தேவைகளை மட்டு ஒருங்கி செய்வை எளிதில் புரிந்து கொள்ள ஒரு செயல்பாட்டின் மூலம் நாம் இப்போது காணலாம். -32 ஒருங்கி செய்வு எக்ஸ் மட்டு 5, -32 இஸ் கான்கிரவன்ட் டு எக்ஸ் மாட் 5. ரகு மாணிக்கத்திடம் 32 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும். என்ன செய்வது என்று ரகு யோசித்து கொண்டிருக்கும் போது, மாணிக்கம் எனக்கு இப்போது கட்டாயம் வேண்டும் என்று கேட்டான். உடனே ரகு, எனது 5 நண்பர்களிடம் கேட்கலாமா என்று யோசித்து அவர்களிடம் சென்று ஆளுக்கு 6 ரூபாய் கேட்டான். 6 ரூபாய் 5 பேர்களிடம் வாங்கியதில் 30 ரூபாய்தானே சேர்ந்துள்ளது. ஆனால் மாணிக்கம் 32 ரூபாய்தான் வேண்டும் என்று கேட்க, தனது 5 நண்பர்களிடம் மறுபடியும் சென்று ஆளுக்கு 1 ரூபாய் கேட்டான். இப்போது ஒவ்வொருவரிடம் 7 ரூபாய் வீதம் 5 பேர்களிடம் 35 ரூபாயாக தன்னிடம் இருந்தது. மாணிக்கத்திடம் 32 ரூபாய் கொடுத்தது போக 1 ரூபாய் ரகுவிடம் இருந்தது. எனவே -32 ஒருங்கி செய்வு எக்ஸ் மட்டு 5 என்பதில் எக்ஸ் என்பது 3 என்பது தெளிவாகிறது.